வெரி குட் மார்னிங். என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ். வெஸ்டேஜில் நான் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் டயட்டர் லெவலில் இருக்கேன். மாத வருமானமாக பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக இந்த மாதம் 187,505 ரூபா வாங்குகிறேன். என்னுடைய டிடிஎஸ் அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 9,375 ரூபா. என்னோடய அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட்டான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 147,000 ரூபா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வாங்கிட்டுருக்க அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல நீங்கள் வந்து வெஸ்டேஜில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இது மட்டும் பிஸ்னஸில் இன்கம் வரலீங்க. ஸோ எனக்கு தனியாக பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ட்ராவல் ஃபண்டு வந்துட்டுருக்கு. பாருங்கள், ட்ராவல் ஃபண்டுனா வெளிநாட்டு ட்ரிப்பு போகிறதுக்கு ட்ராவல் ஃபண்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கார் ஃபண்ட் வந்துட்டுருக்கு. 46,000, 51,000, 46,000 சொல்லிட்டு மாதம் மாதம் கார் ஃபண்ட் ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்பேற்பட்ட வாய்ப்பு எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு ஷூ கம்பெனியில் ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இந்த வருமான வாய்ப்பு நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா முதல் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த லிங்க் யார் அனுப்பிச்சாங்களோ அவங்ககிட்ட கேட்டு முதல் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்றது நான் உங்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெஸ்டேஜ் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு, ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணோடனே சைன் இன் சைன் அப் கேட்கும், நீங்கள் சைன் அப் கொடுக்கணும். சைன் அப் கொடுத்தவொடனே உங்களுடைய டீட்டெயிலாம் கேட்கும், ஓகேங்களா? இங்கே மேலே இருக்கிற ரெஃபர் கோடை மட்டும் விட்டுருங்க, அது எதுவும் தேவை கிடையாது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளைன் ஐடின்னு கேட்கும். அப்ளைன் ஐடின்ற உங்களுடைய ரெஃபர் பண்ணாங்களே அவங்க வந்து அவங்களுடைய ஐடி நம்பர் தருவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை நம்மளுடைய அப்ளைன் டவுன்லைன் எல்லாமே ஒருங்கிணைந்து செய்கிற ஒரு கூட்டு முயற்சி தான், ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஜெயிக்கணுன்னா கண்டிப்பாக அப்ளைன் ஐடி தேவை. ஸோ உங்கள் அப்ளைன் சப்போர்ட்டோடு இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதை போட்ட பிறகு கண்ட்ரி கேட்கும், அதுக்கப்புறம் பின்கோடு கேட்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு சிட்டிலாம் அதிலே உக்காந்துரும், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கேட்டோம் நீங்கள் பக்கத்தில் வெரிஃபைன்னு கேட்கும், அதை நீங்கள் டச் பண்ண ஒரு 4 நம்பர் வரும். அந்த வெரிஃபை நம்பர் கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு இதெல்லாம் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் கேட்கும்போது உங்களுடைய புள்ளி பார் அதெல்லாம் எதுவும் போடாதீங்க, அப்படியே நேச்சுரல் அப்படியே போடுங்க. அதுக்கப்புறம் மேலே தள்ளு வந்தீங்கன்னா டைட்டில் கேட்கும், ஓகேங்களா? டைட்டில்ன்றது மிஸ்டரா மிஸ்ஸஸான்னு கேட்கும். அதே போல் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் பேங்க் புக்கில் உதாரணத்துக்கு என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஏ அருண்ராஜ், உங்களுடைய பேங்க் புக்கில் அந்த மாதிரி இருந்ததுன்னா முன்னாடி இன்ஷியல் இருந்ததுன்னா முதல்ல ஃபஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா நான் என்ன போடுவேன்னா ஏன்னு போட்டு ஃபுல் நேமாக அருண்ராஜ்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சிருவேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் போடுங்க. டேட் ஆஃப் பர்த் எப்படி போடணுன்னா இப்போ 05/04/1900 அப்படி சொல்லிட்டு அப்படி போடணும். பார்லாம் பக்கத்தில் அதே கொடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கார்னரில், ஸோ அதில் மேலாக ஃபீமேலாக கேட்கும். அதுக்கப்புறம் ஸ்பான்சர் நேம் உங்களுக்கு பிறகு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு ஐடி நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் கீழே சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் கீழே சைன் அப் வந்து காட்டும். சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக என்ன கேட்கணும், அடுத்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துடும். அந்த ஐடி பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கேஒய்சி அப்லோட் பண்ணுங்கள். கேஒய்சின்னு என்னங்கன்னா நம்மளுடைய ஆதார் இல்லை வந்து ஐடி கார்டு, ஓகேங்களா? நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி லீகலாக இருக்காங்க, ஓகேங்களா? கம்பெனி உண்மையிலே ஆட்கள் இதில் இருக்காங்களா, உயிரோடு தான் இருக்காங்களா, அதே போல் வந்து இதில் வந்து பர்மிஷன் கரெக்டாக போதா, அதாவது வந்து பணம் வந்து யாருக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு லீகலாக இருக்குதுனால நீங்கள் ஆதார் கொடுக்குறதுல எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கேலரியில் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணால் சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நிரந்தரமான ஒரு விநியோகஸ்தர் ஆவீங்க. அப்போ தான் நீங்கள் பொருளை வாங்க முடியும். ஆதார் கார்டோ ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுத்தாலும் பொருள் வாங்க முடியும். அதனால் வந்து எதுவும் பேனிக் ஆகணும், எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக கம்பெனி அப்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ஆதார் கார்டை அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதை அப்லோட் பண்ண பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணுன்னா இங்கே பாருங்கள் சைன் இன். இந்த ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் கொடுத்தீங்க. சைன் அப் கொடுத்தவொடனே உங்களுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த ஆதார் கார்டை கேட்கறதுக்கு என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா சைன் இன் கேட்கும். சைன் இன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டை சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜில் உங்களுக்கு வந்திருக்கும். வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிட் சொல்லிட்டு வந்திருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் நம்பர் உங்களுடைய ப்ரூஃப் கேட்கும். அதை கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய ஐடி நம்பர் போட்டு இந்த ஆப்புக்குள்ளே போய் காட்டுறேன், பாருங்கள். ஸோ என்னுடைய ஐடி பாஸ்வேர்டு கொடுத்த உடனே இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வேணுமா வேணாமான்னு கேட்குது, நான் வந்து நோ கொடுத்துட்றேன், ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு ப்ராடக்ட் சூஸிங் லிஸ்ட்லாம் இப்படி வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதை தவிர்த்து வேறு ப்ராடக்ட் வேறுடைய வெஸ்டிஜ் ஆப்பும் இருக்குது, அதில் நீங்கள் பிஓஎஸ் ஆப்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனுடைய வீடியோ தனியாக உங்களுக்கு கொடுக்குற எப்படி பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு. இப்போதைக்கு இதுதான் ப்ரொஃபைலுடைய டீட்டெயில்ஸ். ஸோ இதில் போய்ட்டு இப்போ என்னோடய ஐடி கார்டு வந்து வந்துருச்சு, இங்கே பாருங்கள். என்னோடய ஐடி கார்டு கம்பெனி கொடுத்துருக்காங்க, இப்படி வரும். நீங்கள் வந்து உள்ள ஐடி போட்டு பர்ச்சேஸ் பண்ண உடனே லீகலாக இந்த மாதிரி உங்களுடைய ஐடி நம்பர் வரும். நீங்கள் வந்து பிடிஎஃபாக பண்ணி வச்சு நீங்கள் ஒரு ப்ரொஃபைலாக எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான லீகலான சூப்பரான ஒரு கம்பெனி தான் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ தாராளமாக இந்த கம்பெனி நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்க தேவையில்லை. கடையை மாற்றி பொருள் வாங்கி வெஸ்டிஜன் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும்போது இப்பேற்பட்ட ஒரு வருமான வாய்ப்பு கொடுக்குற ஒரே கம்பெனி இந்தியாவிலே வெஸ்டிஜ் தவிர்த்து வேறு எந்த கம்பெனி இந்த அளவுக்கு லீகலாக பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கம்பெனி அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. சாதாரண ஒரு 15,000 சம்பாதிக்கிற எண்ணியே உயர்த்திருக்காங்கன்னா நீங்களாம் பாருங்கள், நல்லா படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? இதுக்கு படிப்பு அவசியம் கிடையாது, கரெக்டுங்களா? எல்லாமே உங்களுக்கு வந்து முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு, அருண்ராஜ் என்னுடைய பேர், கிரவுண்ட் டைரக்டர். ஸோ இந்த லிங்க் அனுப்புகிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்றா இணையங்க, கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே டெவலப் பண்ணுவோம். விஷ்யூ வெல், தேங்க்யூ ஸோ மச்.